எப்படி பார்த்தாலும் கலை குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் அவர் மட்டும் கலை குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, அம்மா சந்தியா அவர்களும் அவருக்கு முன்னாடியே நடித்தவங்க, அவங்க சித்தி வித்யாவதியும் அதுக்கு முன்னாடியே நடித்தவங்க. பொதுவாக இங்கே உட்கார்ந்துருக்கிற கலைஞர்கள் மட்டுமில்லை, தமிழகம் மொத்தம் பார்த்துக்கிட்டாலும் ஒரு 95% நம்ம எல்லாருமே ஒன்று ஏழையாக பிறந்தவங்க, இல்லை கிராமத்தில் பிறந்தவங்க, இல்லை படிக்காத தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க. இந்த வரிசையில் நீங்கள் நம்ம அம்மையாரை வைக்க முடியாது. அவங்க ஒரு ராயல் ப்ரீடு தான். அவங்க ராயல் ப்ரீடு தான். மைசூர் சமஸ்தானத்தில் ஜெயசாமதா உடையாருக்கு ராயல் வைத்தியராக இருந்தவங்க அப்பாவடி தாத்தா. வைத்தியர்னால் நீங்கள் நாட்டு வைத்தியர்னு நினச்சிக்காதீங்க, டாக்டராக இருந்தவர் இவங்க அப்பாவடி தாத்தா நரசிம்மன் ரங்காச்சாரி. அம்மாவடி தாத்தாவும் சின்ன ஆள் இல்லை, அவர் ரங்கசாமி ஐயங்கார்னு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் பெரிய போஸ்ட் இருந்தவர், அவரும் படித்த பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த நரசிம்மன் ரங்காச்சாரிக்கு ஒரு பையன் பிறக்குது, அந்த பையனுக்கு ரங்கசாமி ஐயங்காருடைய மூணு பொண்ணு. இந்த வேதவல்லியை வந்து ஜெயராம் கொடுக்குறாங்க, அவர் கல்யாணம் பண்ணுறார், வக்கீலுக்கு பிடிச்சவர். ரெண்டு குழந்தை பிறக்குது, ஒன்று ஜெயலலிதா, இன்னொன்று ஜெயக்குமார் சின்ன பையன். இந்த ஜெயலலிதாங்கிற பேர் எப்படி வந்துன்னு பார்த்தா, ரெண்டு அரண்மனை வீடெல்லாம் அரண்மனை விலாஸ், ஜெய விலாஸ் லலித விலாஸ் ரெண்டு வீடு வச்சுருக்காங்க. அந்த ரெண்டுலாம் ஜெயா லலிதா எடுத்து இதை குழந்தைக்கு பேராக வைக்கிறாங்க. அப்பங்கார அளவுகளிருந்து வசதியாக இருந்தாங்கன்னா அப்போ பிள்ளைங்க உருப்பிடுமா? வக்கீலுக்கு படிச்சுட்டு இந்த பூர்வீக சொத்தை அடிக்கிறதுக்குன்னே ஒரு பையன், அவங்க அப்பா வந்து ஜெயலலிதா அம்மையாவோட அப்பா வந்து அந்த சொத்தை அடித்தே செத்து போயிட்டார். இந்த அம்மாவுக்கு 2 வயசு இருக்கும்போது அப்பா இறந்து போனாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பிறந்த வீட்டுக்கு போய் பெங்களூரில் ஷார்ட் அண்ட் டயர் ஃபிட்டிங் கற்றுக்குறாங்க. இதுக்குள்ள இவங்க சித்தி வித்யாவதி சென்னைக்கு வந்து ஏர் ஹோஸ்டஸாக விமான பணி பண்ணால் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு ட்ராமா சினிமாவில் நடிச்சிருக்காங்க 1951. ஸோ தங்கச்சிக்கு ஒரு இடம் கிடச்சோன்னா இந்த அம்மாவும் புறப்பட்டு 52 மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. சந்தியா அம்மா நல்லா ஞாபகம், 52 வரும்போது 52-58 வரைக்கும் இந்த பச்சை குழந்தை, 48 பிறந்த குழந்தை, 58 வரைக்கும் 10 வருஷம் தாயாரே பிரிந்தே வாழ்ந்துருக்கள். கற்பனை பண்ணி பாருங்க, எந்த வயசில் அம்மா மடியில் படுத்து தூங்கணுமோ, எந்த மடிய வயசில் அம்மா கை சாதம் ஊட்டி ஊட்டி சாப்பிடணுமோ, அந்த வாய்ப்பே இழந்து அந்த பொண்ணு தவிச்சிட்ருக்கு. பெரியம்மாவிட்டையும் பாட்டி விட்டு தங்கிட்டுருக்கு. இங்கே இந்த அம்மா இங்கே வர்றாங்க, இங்கே வந்து வழக்கம் போல் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு சினிமா சான்ஸ் தேடிட்டுருக்காங்க. சின்ன சின்ன உதிரி வேஷம் கிடைக்குது. நேராக இவங்க ஊருக்கு வந்தாங்கன்னா கட்டி பிடிச்சிட்டும் பெங்களூரில் அந்த பொண்ணு அழுகும். பிஷப் கார்டனில் 58 வரைக்கும் படித்த அந்த பொண்ணு கட்டி பிடிச்சி அம்மா என்னை விட்டுட்டு போகாதம்மா, அம்மா விட்டு போய் எல்லா குழந்தையும் அழுகும். எல்லா விட்டு ரஜினி வீட்டு குழந்தையும் அழுகும், எல்லா குழந்தையும் அழுகும். அழுது நைட் தூங்கும்போது அம்மாவோட முந்தானை வச்சு கையில் நல்லா சுருக்கி இறுக்கி வச்சுட்டு தூங்கியிருக்கும். அம்மா காலைல வீட்டுக்கு போய் ஆகணும் போது என்ன பண்ணுவாங்க, சாமர்த்தியமாக தூக்கத்தில் இந்த புடவையை உருவிட்டு பெரியம்மாவோடைய புடவையை சுற்றி வச்சுட்டு இந்த அம்மா 4 மணி ஃப்ளைட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி காலங்களில் போயிட்டுருக்குது. 58 இந்த பெரியம்மாவுக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே உடனே மெட்ராஸுக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே அளவு கிடந்த சந்தோஷம். இங்கே வந்த உடனே ஜெயக்குமார் ஜெயலலிதா வண்ணம் மாதிரியே நம்ம எல்லாம் என்ன பண்ணிக்கிற மாதிரி, டேய் நான் எம்ஜிஆர், நீ வந்து பிஎஸ் வரப்பா அப்படின்னு டியூஷன் நம்ம சண்டை போடுவோம் குழந்தைகள, அதெல்லாம் அவங்களும் பண்ணியிருக்காங்க. திடீர்னு வந்து இல்லை நான் தான் எம்ஜிஆர் சண்டை வந்தேன்னா உடனே இந்த அம்மா வந்து பூவா தலையை போட்டு தலை விழுந்தா நீ எம்ஜிஆர் முடிவு பண்ணி ஒரு தடவை தலை வந்து பையனுக்கு கூட ஒரு தடவை பொண்ணு குடி சண்டை போடுவாங்க. அது மட்டும் இல்லை, கேஜே சரசா வந்து டீச் பண்ணுறதுக்கு டான்ஸு டீச் பண்ண வந்தாங்கன்னா அப்படியே வயிற்று பிடிச்சி சுருட்டி ஐயோ வயிற்று வலி தாங்க முடியலம்மா அப்படி கூப்பிடப்படுத்துவோம். சரி ஓகே கண்டிப்பாக டாக்டர் போடலாம், ரிகர்சல் முடிச்சுக்கோ அப்போ டாக்டர் போடலான்னு அப்படி பயிற்சி கொடுத்து 1960 ஒரு 12 வயசு பொண்ணு சின்ன பொண்ணுக்கு வந்து ஆரா சபாவில் டான்ஸ் அரங்கேற்றம் நடக்குது. சிவாஜி தலைமை தாங்கிறார், சிவாஜி தலைமை தாங்கி தங்கச்சிலை தங்கச்சிலைஜியை தான் கொடுக்குறாங்க. கிடச்சா 60 ஆடிட்டு அடுத்த 6 வருஷத்தில் கலாட்டா கல்யாண ஜோடி சார் என்ன சார், அந்த பொண்ணு சின்ன பாப்பா வந்து அவர் கூட கலாட்டா கல்யாணம் நடிச்சு அது 100 டேஸ் படம் போகுது. லா காலேஜில் ஒரு டான்ஸுக்கு நடக்குது, ஒரு டான்ஸுக்கு எம்ஜிஆர் தலைமை தாங்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு போய் கிடச்சா அடுத்த 10 வருஷத்தில் 65 கிட்டத்தட்ட 1100 நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடித்தாங்க கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களும் அம்மாவும் சேர்ந்து 28 படங்களில் தொடர்ந்து பண்ணுறாங்க. நல்லா ஞாபகங்க, நான் அம்மாலாம் மோட்டா சுந்தரம் நடிச்சிருக்கோம், மோட்டா சுந்தரமலை வாசன் டைரக்ஷனில் நடிச்சிருக்கோம். அந்த டைமில் 66 இந்த பொண்ணு வந்து 17 படம் நடிக்க சார் ஹீரோயினா சார்,
பன்னெண்டு மாசம் பதினேழு படம் சார் முடிஞ்சிருக்கு சார். பதினேழு படங்களை ஹீரோயின் பண்ணியிருக்குது, பதினோரு படம் ஹிட்டு. அடுத்து அறுபத்தேழில் அந்த சின்ன பொண்ணு, அறுபத்தேழில் ஒரு பத்தொன்பது வயசில் அந்த பொண்ணு 132,000 ரூபாயில் அந்த வேதான நிலையத்தை விலைக்கு வாங்குது சார். எவ்வளோ பெரிய ட்ராஜடி பாருங்க, வீட்டுக்கு விலைக்கு வாங்கி உள்ளே போகும்போது அம்மா அதுக்கு இல்லைன்னு சொன்னால் இதை விட உலகத்து என்ன சோதனைனு இதான் உட்காந்துக்கா. உங்களுக்கு உங்கள் ரஜினி என்னுடைய சகோதரன், அந்த சகோதரன் வந்து அக்னி ஷாட் ஷூட்டிங் போது நான் வீட்டுக்கு போனேன், கண்ணாடி மாலை வச்சிருப்பார் அவர். என்னையா எங்கேயோ புறப்பட்டு எங்கேயோ வந்துட்டியா, இதை விட உங்களுக்கு சந்தோஷம் என்னையா வேணா, என்ன சார் சந்தோஷம் போங்க சார், என்னையா உனக்கு பிரச்சனை அப்படின்னு இல்லை. எங்கள் அம்மா நான் நடிக்கும் போது பற்றி எங்கள் அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்க, ஆனால் எங்கள் அப்பா என்னை ரொம்ப பிரச்சனை என்கரேஜ் பண்ணுவார். இந்த வீட்டை அப்புறமா கண்ணாடி மாலையை கட்டி முடிச்சுட்டு இந்த கூட்டத்தை பாருங்கப்பா வீட்டு காட்டலாம் சொல்லிட்டு நேராக புறப்பட்டு போனேன். ஒரு வாரம் முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு அன்பாக போயிடுச்சு சார், ரஜினி ரஜினி அதெல்லாம் எப்படி நீங்கள் ஈடுகட்டுவீங்க? எந்த அப்பா கொண்டாடினாலும் அந்த அப்பனை கொண்டு வந்து இது பார் உன் பையன் காட்டின பேர சோழன் காட்டலான்னா அப்புறம் கண்பாடு போயிடுச்சு, எப்படி வலியுக்கும்? ரஜினி பொன் சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க, அவன் வாழ்க்கையில் எப்படி நினைச்சு பாருங்க. இதைத்தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த 19 வயசை வீட்டை கட்டி முடிச்சுட்டு பார்த்தா வாழ்வதற்கு தயார் இல்லை. அதுக்கப்புறம் 68 வீடு கட்டுச்சு. ராமாராவ் என்டி ராமாராவ் கூட 12 படம் பண்ணியிருக்கு, எம்ஜிஆர் கூட 28 படம் பண்ணியிருக்கு, சிவாஜியோடு 17 படம் பண்ணிச்சு, ஜெய்சங்கரோட 8 படம் பண்ணிச்சு, ரவிச்சந்திரனோட 10 படம் பண்ணிச்சு, இந்த பொடி பயிலோட 10 படம், 2 படம் ஜோடியாக பண்ணிச்சு, மிச்சம் 8 படங்களில் கெஸ்ட் நான் அவங்க மெயின் ரோல் பண்ணுவாங்க, நான் சைட் ரோல் பண்ணுவேன். இப்படி எல்லாம் செய்து